ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். வள்ளுவர் வாக்கு. குடி என்னும் குன்றா விளக்கம், மடி என்னும் மாசூரம் வாய்ந்து கெடும். குடியாகிய மங்காத விளக்கு, சோம்பலாகிய மாசு படிய படிய ஒளி மங்கி கட்டுவிடும். இன்றைய நாளுக்கான பொன்மொழி: கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஏழைக்கு தரும் கல்வி மேலானது. தொடர்வது வரலாற்றில் இன்று மார்ச் 10 கிரிகோரியன் ஆண்டின் 69ஆம் நாளாகும். 8 ஆண்டுகளில் 70ஆம் நாள். ஆண்டு முடிவிற்கு மேலும் 296 நாட்கள். நிகழ்வுகள்: 298 ரோம பேரரசர் மாக்ஸிமியன் வட ஆப்பிரிக்காவில் பேர்பர்களுக்கு எதிரான போரை முடித்துக் கொண்டு கார்திஜ் நகரை சென்றடைந்தார். 1629 முதலாம் சார்லசு மன்னர் இங்கிலாந்தின் நாடாளுமன்றத்தை கலைத்தார். அடுத்த 11 ஆண்டுகளுக்கு நாடாளுமன்றம் இயங்கவில்லை. 1735 ரஷ்யாவிற்கும் ஈரானின் நாதிர் ஷாவுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ரஷ்ய படைகள் அசர்பைஜானின் பக்கு நகரில் இருந்து வெளியேறின. 1801 பிரித்தானியாவில் முதலாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இடம்பெற்றது. 1804 லூசியானா வாங்கல். லூசியானாவை அதிகாரபூர்வமாக பிரான்சிடமிருந்து ஐக்கிய அமெரிக்காவுக்கு கையளிக்கும் நிகழ்ச்சி மிசூரி செயின்ட் லூயிஸில் நடைபெற்றது. 1814 பிரான்சில் லாவோன் என்ற இடத்தில் நெப்போலியன் பொனபாட்டின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. 1830 அரச நெதர்லாந்து கிழக்கிந்திய ராணுவம் அமைக்கப்பட்டது. 1848 மெக்சிகோ அமெரிக்க போரை முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு குவாடலூப் கிடால்கோ உடன்படிக்கையை அமெரிக்க மேலவை ஏற்றுக்கொண்டது. 1865 ஏமி ஸ்பெயின் என்ற அமெரிக்க அடிமை பெண் தனது முதலாளியிடமிருந்து திருடிய குற்றத்திற்காக தூக்கிலிடப்பட்டார். 1876 அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் உலகின் முதல் வெற்றிகரமான தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டார். 1893 ஐவரி கோஸ்ட் பிரெஞ்சு குடியேற்ற நாடாகியது. 1902 துருக்கியின் டோச்சாங்கிரி என்ற நகர் நிலநடுக்கத்தினால் முற்றாக அழிந்தது. 1906 வடக்கு பிரான்சில் குடியேரஸ் என்ற இடத்தில் இடம்பெற்ற நிலக்கரி சுரங்க விபத்தில் 1099 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 1909 மலேசிய தீபகற்பத்தின் கடாரம், கிளாந்தான், பெர்லிஸ், டிராங்கானு உள்ளடக்கிய இறைமையை ஆங்கிலோ சியாம் உடன்படிக்கையின்படி தாய்லாந்து பிரித்தானியாவுக்கு விட்டுக் கொடுத்தது. 1911 இலங்கையில் 5வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடாத்தப்பட்டதில் மொத்த தொகையான 40,92,973 பேரில் யாழ்ப்பாணத்தில் 40,441 பேர் பதிவாயினர். 1922 கிளர்ச்சியை தூண்டினர் என்ற குற்றச்சாட்டின் பேரில் மகாத்மா காந்தி 6 ஆண்டுகால சிறை தண்டனை பெற்றார். ஆனாலும் 2 ஆண்டுகளில் உடல் வாலழற்சி காரணமாக விடுதலையானார். 1933 கலிபோர்னியாவின் லோங் கடற்கரையில் இடம்பெற்ற 6.4 அளவு நிலநடுக்கம் காரணமாக 120 பேர் உயிரிழந்தனர். 1945 இரண்டாம் உலக போர். அமெரிக்க வான்படையினர் டோக்கியோ மீது குண்டுகள் வீசியதில் 100,000 பேர் வரையில் கொல்லப்பட்டனர். 1948 இந்திய ஜூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. 1952 கியூபாவில் புல்ஜென்சியோ பாட்டிஸ்டா தலைமையில் ராணுவ புரட்சி வெற்றி பெற்றது. 1959 திபெத்திய எழுச்சி. சீனாவில் கடத்தப்படலாம் என்ற அச்சத்தினால் பல்லாயிரக்கணக்கான திபெத்தியர் தலாய் லாமாவின் மாளிகையை சூழ்ந்து கொண்டு அவருக்கு பாதுகாப்பு அளித்தனர். 1970 வியட்நாம் போர். அமெரிக்க தளபதி ஏர்னெஸ்ட் மெடினா வியட்நாமில் 1968 நிகழ்த்திய மைலாய் படுகொலைகளுக்காக குற்றம் சாட்டப்பட்டார். 1977 யுரேனஸ் கோளை சுற்றி வளையங்களை வானியலாளர்கள் கண்டுபிடித்தனர். 1982 கோள்கள் அனைத்தும் சூரியனின் ஒரு பக்கத்தில் வரிசையில் காணப்பட்டன. 1990 ஹெய்தியில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியில் ப்ரோஸ்பர் அவரில் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். 2003 விடுதலை புலிகளின் வணிக கப்பல் இலங்கை கடற்படையினரால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்டதில் 11 போராளிகள் கொல்லப்பட்டனர். 2006 செவ்வாய் உளவு சுற்றுக்கலன் செவ்வாய்க்கோளை அடைந்தது. 2011 ஜப்பானின் ஒன்சு தீவில் வடகிழக்கு பகுதியில் 8.9 புள்ளிகள் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டு ஆழி பேரலையாக உருவெடுத்தது. பெரும் எண்ணிக்கையானோர் உயிரிழந்தனர். இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம்.
1628 இத்தாலிய மருத்துவர் உயிரியலாளர் மார்செல்லோ மால்பிகி வளர்ந்த அரிஸ்டோட்டிலிடம் தத்துவம் பயின்ற அவர் பின் மருத்துவர் ஆனார். அறிவியல் ஆய்வில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட அவர் கற்பித்தலில் அதிக நாட்டம் உடையவராக காணப்பட்டார். ஒப்பீட்டு உளவியலுக்கு அடித்தளமிட்டவராக கருதப்படுகிறார். 1760 பிரித்தானிய இலங்கையின் இரண்டாவது ஆளுநர் தோமஸ் மெயின்லேண்ட் வளர்ந்தார். இலங்கை வரலாற்றில் பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் பல நிர்வாக கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. இவரால் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் இலங்கையின் பிற்கால அரசியல் வளர்ச்சியில் ஒரு அடிப்படையை ஏற்படுத்தின. குறிப்பாக உள்நாட்டு மக்களின் நலன்களில் இவர் கரிசனை காட்டியமை ஒரு விசேட அம்சமாக வரலாற்றாசிரியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 1798 பிரான்சிய கணிதவியலாளர் பியர் டே பிரெடரிக் சாரசு வளர்ந்தார். இயற்கணிதத்தில் ஒரு 3×3 அணியின் அணிக்கோவையின் மதிப்பு காணும் முறையை எளிதில் நினைவு வைத்துக் கொள்ளும் விதமாக சாரசு நினைவு விதியை கண்டுபிடித்த பிரெஞ்சு நாட்டின் கணிதவியலாளர் ஆவார். இவரின் தொகையீட்டுக் கொள்கையின் மூலம் பால்வெள்ளியின் வட்டப்பாதை உறுதியீட்டுக் கொள்கைக்குள் கொண்டுவர முடிந்தது. 1845 ரஷ்யாவின் 3வது அலெக்சாண்டர் வளர்ந்தார். ரஷ்யா, போலந்து ஆகியவற்றின் பேரரசராகவும் பின்லாந்தின் இளவரசராகவும் அவர் இறக்கும் வரையில் பதவியில் இருந்தவர். இவர் பெரும் பழமைவாதியாக இருந்தார். இவரது காலத்தில் ரஷ்ய பேரரசு எவ்வித பெரும் போரிலும் பங்கு கொள்ளவில்லை. இதனால் இவர் அமைதி காப்பவர் என அழைக்கப்பட்டார். 1867 அமெரிக்க தாதி மனிதநேயவாதி லில்லியன் டி வால் வளர்ந்தார். ஓர் அமெரிக்க செவிலி, மனிதநேய ஆர்வலர், அமெரிக்கன் கம்யூனிட்டி நர்சிங் அமைப்பின் நிறுவனர். பெண்களின் முன்னேற்றம், பெண் தொழிலாளர் உரிமைகள், குழந்தை தொழிலாளர் முறை ஒழிவு, குழந்தை கல்வி ஆகியவற்றுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். 1884 ஈழத்து காந்தியவாதி, சமூக சீர்திருத்தவாதி, பெண்ணியவாதி மா மங்களம்மாள் மலர்ந்தார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த காந்தியவாதியும் சமூக சீர்திருத்தவாதியும் பெண்கள் முன்னேற்றத்துக்காக உழைத்த ஒருவரும் ஆவார். யாழ்ப்பாணம் வண்ணார் பண்ணையில் கல்வியில் முன்னணியில் திகழ்ந்த வசதி படைத்த குடும்பம் ஒன்றில் பிறந்த இவர் இலங்கையிலும் இந்தியாவிலும் பல்வேறு சமூக அரசியல் பணிகளில் ஈடுபட்டுள்ளார். 19வது நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் ஒரு வழக்கறிஞர். அக்காலத்தில் BA பட்டம் பெறுவது யாழ்ப்பாணம் மிக அரிதாக இருந்ததால் BA பட்டதாரியான இவரை மக்கள் BA தம்பி என்றே அழைத்து வந்தனர். இன்றும் யாழ்ப்பாணத்தில் அவர் வாழ்ந்த வீட்டுக்கு அருகில் உள்ள ஒழுங்கை BA தம்பி ஒழுங்கை என அழைக்கப்படுகிறது. அக்கால வழக்கப்படி பெண்ணான இவருக்கு வீட்டிலேயே கல்வி அளிக்கப்பட்டிருக்க கூடும். இவரின் கணவர் மாசிலாமணி பிள்ளை யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவந்த தேசாபிமானி பத்திரிகையின் ஆசிரியராக இருந்ததுடன் இந்தியாவிலும் இலங்கையிலும் பல்வேறு பொது பணிகளிலும் ஈடுபட்டவர். கணவரின் தூண்டுதலினால் மங்கம்மாள் அவர்கள் காங்கிரஸில் இணைந்து தீவிரமாக உழைத்த 1924 கோயில்பட்டியில் இடம்பெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் பெண்கள் அரங்குக்கு இவரே தலைமை தாங்கினார். 1927 மகாத்மா காந்தியின் முன்னிலையில் சென்னையில் நடந்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டிற்கான வரவேற்பு குழுவில் இவரும் இருந்ததுடன் பெண்கள் அரங்கத்தில் வரவேற்புரையையும் நிகழ்த்தினர். இந்தியாவில் 1926 முன் பெண்கள் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்க கூடாது என்ற தடை இருந்தது. இது நீக்கப்பட்ட பின் சென்னை மாநகர சபை இடம்பெற்ற தேர்தலில் நீதி கட்சி தலைவரான நாயுடுவை எதிர்த்து எழும்பூரில் மங்களம்மாளை காங்கிரஸ் கட்சி நிறுத்தியது. அத்தேர்தலில் மங்களம்மாள் வெற்றி பெறாவிட்டாலும் யாழ்ப்பாணத்து பெண்ணொருத்தி தமிழ்நாட்டு அரசியலில் இந்த நிலையை அடைந்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இவர் இந்தியாவில் இருந்த காலத்தில் 1923 பெண்களுக்கான தமிழ் மகள் என்னும் மாத இதழ் ஒன்றை தொடங்கி நடத்தி வந்தார். மீண்டும் யாழ்ப்பாணம் வந்த பின்னரும் தொடர்ந்து இந்த இதழ் 40 ஆண்டு காலம் ஒழுங்காக வெளிவந்தது. 1914 இலங்கை தமிழறிஞர் அரசியல்வாதி காபோ ரத்தினம் வளர்ந்தார். 1920 திராவிடர் கழகத்தின் தலைவர், சொற்பொழிவாளர், எழுத்தாளர் மணி அம்மையார் வளர்ந்தார். ஈவே ராவின் மறைவிற்கு பின் திராவிடர் கழகத்தின் தலைவராக இருந்தவர். 1944 சேலத்தில் நடந்த திராவிடர் கழக மாநாட்டில் தன்னுடைய முதற் சொற்பொழிவை நிகழ்த்தினர். பின் தன்னுடைய இறுதி காலம் வரை சுயமரியாதை மாநாடு, திராவிடர் கழக மாநாடு, திராவிட மகளிர் மாநாடு உள்ளிட்ட பல கூட்டங்களில் சொற்பொழிவுகளை நிகழ்த்தினர். 1921 தென்னிந்திய திரைப்பட நடிகை MV ராஜம்மா வளர்ந்த பழம்பெரும் தமிழ் கன்னட திரைப்பட நடிகையாவார். கன்னட நாடகம் திரைத்துறையில் பங்காற்றிய ராஜம்மாவுக்கு யயாதி முதல் திரைப்படமாகும். யயாதி முதல் தமிழ் திரைப்படமாகும். இரண்டாவது தமிழ் திரைப்படமாக உத்தம புத்திரனில் PU சின்னப்பாவுடன் கதாநாயகியாக நடித்த பின்னாளில் அன்னை வேடங்களில் நடித்த இவர் ஏறத்தாழ 50 ஆண்டு காலத்திற்கு திரையுலகில் பங்காற்றினார். 1932 இந்திய
அறிவியலாளர் பொறியியலாளர் உடுப்பி ராமச்சந்திர ராவ் மலர்ந்தார். ஒரு விண்வெளி அறிவியல் விஞ்ஞானி, இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் தலைவராக முன்னர் பணியாற்றி இருக்கிறார். 1933 தமிழ் தேசிய உணர்வாளர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் மலர்ந்தார். 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் பல்துறை அறிஞர்களில் முதன்மையான ஒருவர். தனித்தமிழ் தந்தை மறைமலையடிகளார், மொழி ஞாயிறு பாவாணர் ஆகியோரின் கொள்கைகள் கற்றவர்களிடமும் மற்றவர்களிடமும் பரவ பெரும் காரணமாக விளங்கியவர். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தமிழகத்தில் முதன்முறையாக வந்த காலத்தில் அவரையும் அவரது தோழர்களையும் அரணாக காத்து அவர்களை வளர்த்தெடுத்தவரும் இவர்தான். 20 முறை சிறை சென்றும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் முதல் தமிழீழ போராட்டம் வரை இவரது செயற்பாடுகள் தமிழர்கள் நடுவில் வியந்து போற்றப்படுகின்றன. 1933 தமிழக அரசியல்வாதி, தமிழ் தேசிய உணர்வாளர் பல நெடுமாறன் மலர்ந்தார். ராஜராஜன் கெட்டி அந்த கோவிலில் வழிபாடு தமிழில் தான் நடந்தது. மன்னர்களும் தமிழர்கள், சிற்பிகளும் தமிழர்கள், வழிபடுகிற மக்களும் தமிழர்கள். கொஞ்சமும் தொடர்பில்லாத சமஸ்கிருதம் எங்கே இருந்து வந்தது? ஆகமங்களை படைத்தவர்கள் தமிழர்கள். சமஸ்கிருத மொழிக்கும் ஆகமங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. சமஸ்கிருதம் என்பது ஸ்மார்த்தர்கள் பின்பற்றுவது. ஸ்மார்த்தர்களுக்கு விக்கிரக வழிபாடு கிடையாது. சில 100 பேருக்கு மட்டும்தான் சமஸ்கிருதம் தமிழ்நாட்டில் தெரிகிறது என்று சொன்னால், இந்த 32,000 கோயில்லையும் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை எப்படி செய்கிறார்கள்? என்னுடைய கடவுளை நான் என்னுடைய மொழியிலே வழிபாடு செய்ய விரும்புகிறேன். என் உரிமையை பறிக்கிறார்கள் அவர்கள். இதை விட யாரும் தமிழை இழிவு செய்ய முடியாது. இந்த கோயில்கள் உள்ள அர்ச்சனர்களுக்கு சமஸ்கிருதம் தெரியுமா தெரியவில்லையா என்பதற்கு ஒரு தேர்வு நடத்த வேண்டும். அதை செய்தாலே சமஸ்கிருதம் தெரியாமலேயே சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்கிறார்கள் என்பது அம்பலப்பட்டு போகும். ஒரு தமிழ் தேசியவாதி தொடக்க காலத்தில் மகாத்மா காந்தி, காமராசர் மீது கொண்ட பற்றால் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் பணியாற்றினார். இந்திரா காந்தி மதுரையில் தாக்கப்பட்ட போது அவரை உயிருடன் மீட்டார். அதனால் இந்திரா காந்தி அவர்களால் என் மகன் என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். காமராசர் அவர்கள் நெடுமாறன் அவர்களின் துணிச்சலையும் குணத்தையும் பார்த்துவிட்டு மாவீரன் என்று பெயர் சூட்டினர். ஈழ பிரச்சனையில் முழுமையாக ஈடுபட்டு தமிழர்களின் நலன் கருதி தமிழர் தேசிய இயக்கத்தை தொடங்கினர். தேர்தல் அரசியலில் இறங்காமல் தமிழ் மக்களுக்கான போராட்டங்களை மட்டும் முன்னிறுத்தும் போராட்ட அரசியல் வழி செயற்பட்டு வருகிறார். 1934 கேரள அரசியல்வாதி எம் கே நாராயணன் மலர்ந்தார். இந்திய காவல் பணியில் இருந்து பின் இந்திய பாதுகாப்பு ஆலோசகராகவும் மேற்கு வங்காளத்தின் 24வது ஆளுநராகவும் பதவி வகித்தவர். இவரது சேவைக்காக இந்திய அரசு 1992 பத்மஸ்ரீ விருதினை வழங்கியது. 1936 சுவிட்சர்லாந்து தொழிலதிபர் செஃப் பிளாட்டர் மலர்ந்தார். சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த கால்பந்து நிர்வாகி ஆவார். பன்னாட்டு கால்பந்து சங்கங்களின் கூட்டமைப்பின் தற்போதைய 8வது தலைவர். 1939 இந்திய செயற்பாட்டாளர், எழுத்தாளர் அஸ்கர் அலி மலர்ந்தார். புகழ்பெற்ற இஸ்லாமிய அறிஞர், மதச்சார்பின்மை கோட்பாட்டை உயர்த்தி பிடித்தவரும் வகுப்பு நல்லிணக்கத்திற்கு பாடுபட்டவரும் இஸ்லாமிய சீர்திருத்தவாதியும் ஆவார். 1940 அமெரிக்க நடிகர், தற்காப்பு கலை வீரர் சக் நோரிஸ் மலர்ந்தார். அமெரிக்க வான்படையில் தன் சேவை முடிந்த பின் ஒரு தற்காப்பு வீர கலைஞராக பிரபலமடைய தொடங்கினார். 1949 கனடிய கணினி அறிவியலாளர் பில் பக்ஸ்டன் மலர்ந்தார். தற்போது இவர் ஒரு முதன்மை ஆராய்ச்சியாளராக இருக்கிறார். இவர் மனித கணினி தொடர்பு துறையின் முன்னோடிகளில் ஒருவராக அறியப்படுகிறார். 1952 சிம்பாவேயின் 2வது பிரதமர் மோகன் சுவாங்கிராய் மலர்ந்தார். சிம்பாவேயின் ஒரு பிரபல தொழிற்சங்க தலைவரும் மனித உரிமை ஆர்வலரும் ஜனநாயக மாற்றத்துக்கான இயக்கம் என்ற முக்கிய எதிர்கட்சியின் தலைவராகவும் இருக்கிறார். 1957 அல் ஹைதா அமைப்பை சவுதி அரேபியர் ஒசாமா பின் லாதின் மலர்ந்தார். பொதுவாக ஒசாமா பின் லாடன் அல்லது ஒசாமா பின் லேடன் என அறியப்படும் இவர் அல் ஹைதாவை தோற்றுவித்தவர். செப்டம்பர் 11, 2001 தாக்குதல்கள் உட்பட பல தாக்குதல்களின் காரணகர்த்தாவாக கருதப்படுகிறார். 1958 அமெரிக்க நடிகை ஷரன் ஸ்டோன் மலர்ந்தார். ஓர் அமெரிக்க நடிகை, திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் முன்னாள் மாடலும் ஆவார். 1971 அமெரிக்க நடிகர் ஜோன் ஹம் மலர்ந்தார். ஓர் அமெரிக்க நாட்டு திரைப்பட நடிகர், குரல் நடிகர் மற்றும் இயக்குனர்.
1974 ட்விட்டரை ஆரம்பித்த அமெரிக்க தொழிலதிபர் பிஸ்டோன் மலர்ந்தார். ட்விட்டர் என்பது ட்விட் என்று அழைக்கப்படும் 140 வரியுருக்களாலான குறுகிய செய்திகளை அனுப்பும் வாசிக்கும் வசதிகளை பயனர்களுக்கு வழங்குகின்ற ஒரு தொடர் குழு வலையமைப்பு சேவை ஆகும். 1984 அமெரிக்க நடிகை ஒலிவியா வைல்ட் வளர்ந்தார். ஓர் அமெரிக்க நாட்டு நடிகை, எழுத்தாளர், இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் மோடல். இவர் 2003 ஆண்டுக்கான ஸ்கின் என்ற தொலைக்காட்சி தொடரின் மூலம் நடிப்பு துறைக்கு அறிமுகமானார். இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்து மறைந்த சாதனையாளர்கள் சிலரை பற்றி அறிவோம். 483 திருத்தந்தை சிம்பிலியூஸ் மறைந்தார். கத்தோலிக்க திருச்சபையின் 47 திருத்தந்தை ஆவார். 1872 இத்தாலிய ஊடகவியலாளர், அரசியல்வாதி இசோப்பி மாசினி மறைந்தார். இவர் புரட்சியாளராக இருந்து இளம் இத்தாலி எனும் இரகசிய அமைப்பை 1832 ஆண்டில் தோற்றுவித்தார். இந்த அமைப்பு இத்தாலி ஒன்றுபட வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்டது. 1897 இந்திய கவிஞர், செயற்பாட்டாளர் சாவித்ரி பாய் புலே மறைந்தார். இவர் தன் கணவர் மகாத்மா ஜோதிராவ் புலேயுடன் இணைந்து ஆங்கிலேயர் காலத்தில் பெண் உரிமைக்காகவும் கல்விக்காகவும் பாடுபட்டவர். 1913 அமெரிக்க தாதி, செயற்பாட்டாளர் ஹரியட் டப்மன் மறைந்தார். இவர் ஒரு ஆபிரிக்க அமெரிக்கர், அமெரிக்க நாட்டில் அடிமை முறையை ஒழித்தவர்களுள் குறிப்பிடத்தக்கவர். 1966 நோபல் பரிசு பெற்ற டச்சு இயற்பியலாளர் பிரிட்ஸ் ஜெர்கினி மறைந்தார். இயல் நிலைக்கு மாறாக நுண்ணோக்கி எனும் கருவியை கண்டுபிடித்தது இவரின் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்பாகும். 1973 தமிழக நாதஸ்வர கலை காளிதாஸ் பிள்ளை மறைந்தார். தமிழகத்தை சேர்ந்த நாதஸ்வர இசைக்கலைஞர் அவர். 1978 தென்னிந்திய அரசியல்வாதி, சென்னை மாகாண முதல்வர் பொபிலி அரசர் மறைந்தார். 1930களில் நீதி கட்சியின் தலைவராகவும் சென்னை மாகாணத்தின் முதல்வராகவும் இருந்தவர். 1979 தமிழக எழுத்தாளர் எஸ்.டி. சுந்தரம் மறைந்தார். ஒரு இந்திய தமிழ் எழுத்தாளர், நாடகாசிரியர், நடிகர், கவிஞர், திரைப்பட இயக்குனர் ஆவார். 1999 மராத்திய எழுத்தாளர் குஸ் மகாராசு மறைந்தார். இவர் மாந்த நேயராகவும் தாழ்த்தப்பட்ட மக்களின் விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் அறத்துக்காகவும் பாடுபட்டவராக அறியப்படுகின்றார். 2001 ஈழ ஆத்திரேலிய கணிதவியலாளர், தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் சி ஏ எலியேசர் மறைந்தார். இலங்கை தமிழ் கணிதவியலாளரும், இயற்பியலாளரும், கல்வியாளரும், தமிழ் ஆர்வலரும் ஆவார். தமிழீழத்தின் உயர் விருதான மாமனிதர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர். 1948 வெளியிடப்பட்ட இவரது எலியேசர் தேற்றம் இயற்பியலில் இன்றும் பயன்படுத்தப்படும் தேற்றமாகும். எலியேசர் அவர்கள் தனது தொடக்க கல்வியை பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரியிலும், உயர்கல்வியை கொழும்பு பல்கலைக்கழக கல்லூரியிலும் பெற்று பின் லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கணிதத்தில் கலாநிதி பட்டம் பெற்றார். அங்கேயே 1949 பவுல் ராக்கின் வழிகாட்டலில் டாக்டர் பட்டமும் பெற்றார். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் அறிவியல் பீடத்தின் தலைவராகவும் கடமையாற்றினர். இவர் ஜெனீவா, வியன்னா, மும்பாய் நகரங்களில் ஐக்கிய நாடுகளின் சார்பாக அமைதிக்காக அணுசக்தி என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றவும் அழைக்கப்பட்டார். 1966 ஆண்டில் நடைபெற்ற முதலாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் சுழியம் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றை படைத்தார். ஆஸ்திரேலியா மெல்பேர்னில் குடியேறி அங்கு பல்கலைக்கழகத்தில் பயன்முக கணிதத்தில் பேராசிரியர் ஆனார். அங்கே அவர் இயற்பியல் பீடத்தின் தலைவராகவும் பல்கலைக்கழகத்தின் கூடுதல் துணைவேந்தராகவும் இருந்தார். பேராசிரியர் அலியேசர் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் வாழும் தமிழ் மக்களுக்காகவும் கணிதத்துறைக்கும் ஆற்றிய சேவையை பாராட்டி ஆஸ்திரேலிய அரசின் அதி உயர் விருதான ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா விருது 1996 இவருக்கு வழங்கப்பட்டது. 2012 நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க வேதியியலாளர் பிராங்க் சர்வன் ரோலன் மறைந்தார். வளிமண்டல வேதியியல் மற்றும் வேதி வினை வேக இயல் ஆகியவற்றில் இவரது ஆய்வுகள் அமைந்திருந்தன. ஓசோன் குறைபாட்டில் குளோரோ புளோரோ கார்பன்களின் பங்கு பற்றிய இவரது ஆய்விற்காக 1995 ஆண்டில் இவருக்கு வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 2016 இலங்கை எழுத்தாளர், வெளியீட்டாளர், ஊடகவியலாளர், விக்கிபீடியர் பி எம் புண்ணியாமீன் மறைந்தார். இலங்கையின் மத்திய மலை நாட்டின் தலைநகர் கண்டி மாநகருக்கு அருகே உள்ள உடதள விண்ண எனும் ஊரை பிறப்பிடமாக கொண்டார். 1983 ஆண்டில் கல்லூரி அதிபராகவும் பின் மத்திய மாகாண சபையின் கல்வி கலாச்சார அமைச்சின் இணைப்பதிகாரியாகவும் மத்திய மாகாண கலாச்சார அமைச்சின் உதவி பணிப்பாளராகவும் சேவையாற்றி 2004 ஆண்டில் சுய விருப்பின் பேரில் ஓய்வு
ஓய்வு பெற்ற வரையறுக்கப்பட்ட சிந்தனை வட்டம் தனியார் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளராக கடமையாற்றிக் கொண்டு முழு நேர ஊடகவியலாளராகவும் தமிழ் இலக்கிய ஆய்வாளராகவும் செயலாற்றினார். 170 நூல்களை தமிழ் மொழி மூலம் எழுதி வெளியிட்டார். இலங்கை எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள், கலைஞர்கள் விபத்திரட்டு எனும் தலைப்பில் இவரது 15 தொகுதிகளிலும் இலங்கையைச் சேர்ந்த 350 ஈழத்து எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள், கலைஞர்கள் விவரங்களும் புலம்பெயர் நாடுகளைச் சேர்ந்த 44 எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள், கலைஞர்களின் விவரங்களும் பதிவாக்கப்பட்டது. இவரால் எழுதப்பட்ட முதல் 110 நூல்களும் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து செல்வராஜா அவர்களினால் தொகுத்து வெளியிடப்பட்டு வரும் ஈழத்து தமிழ் நூல்களின் பன்னாட்டு ஆவண களஞ்சியமான நூல் தேட்டத்தில் பதிவாக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளுக்கான சிறப்பு: பெரும் இனவழிப்பு நினைவு நாள் பல்கேரியா, திபெத்திய எழுச்சி நாள். மீண்டும் நாளை வரலாற்றிலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.